அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஹி சிடிசி. இன்னைக்கு நம்ம ரொம்பவே அருமையான கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு கேரட், ஒரு வெங்காயம், ரெண்டு கத்திரிக்காய், ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு கடாயில் நான் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக மல்லிக்கீரையும் துருவி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா வெஜிடபிள்ஸையும் அந்த கடாயில் சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சமாக 2 டேபிள்ஸ்பூன் புளியை கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். அடுத்தது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதையெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க, கைவிடாமல் பிசைஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இத ஸ்டவ்ல வச்சு மீடியம் ஃப்ளேம் ஹீட்ல வச்சு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போதைக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா திரண்டு வரும்போது 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சடி லேசாக திரண்டு வர நேரத்தில் பேலன்ஸ் இருக்கிற 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா வத்தி வந்து கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக இது நல்லா கிரேவி ஃபார்மில் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரியாணிக்கேத்த கத்திரிக்காய் பச்சடி ரெடி. உங்களுக்கு